கடந்த ரெண்டு நாட்களாவே கே.பி. முனுசாமியும் ஜெயக்குமாரும் கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தாங்க. ஆனா கே.பி. முனுசாமி நேற்று போன்ல தொடர்பு கொள்றப்ப போன் எடுக்கல, அவர்கிட்டதான் அந்த கேள்வி வைக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்காக 9 கேள்வி அவருக்காக இந்த மீடியாவை எல்லாம் அவருக்கு கேள்வி கேட்கிறேன், அவர் முடிஞ்சா பதில் கொடுக்கட்டும். கே.பி. முனுசாமி அவர்களே, உன்னுடைய சுயநலத்துக்காக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி 6 வருடம் பதவியை 6 மாதத்தில் ராஜினாமா செய்தாயே, அது நியாயமா? அந்த பதவி ஒரு சாதாரண தொண்டனுக்கு கொடுத்திருந்தால் 6 ஆண்டுகள் பதவி வகித்திருப்பான் அல்லவா, அதற்கு உன்னுடைய பதில் என்ன? நம்பர் 2, ஓபிஎஸ் அவர்களே, அரசு வீடு அபார்ட்மெண்ட் கீழ்பாக்கு கார்டன் 4வது தளத்தில் தர்மத்துக்கு பிறகு அந்த கீழ்பாக்கம் வீட்டில் தங்கமணி வேலுமணி அமைச்சராக இருந்தபோது ஓபிஎஸ் ஐயாவுக்கு தெரியாமல் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி ஓபிஎஸ் ஐயாவுக்கு எதிராக என்ன சதித்திட்டம் தீட்டினீர்கள், வெளிப்படையாக கூற முடியுமா? இதற்கு நான் தான் சாட்சி, உன்னுடைய பதில் என்ன? கேள்வி 3, கே.பி. முனுசாமி அவர்களே, திரு ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் அண்ணா என்று சொல்லிவிட்டு பின்பு இபிஎஸ் இடம் கையூட்டு பெற்றுக் கொண்டு இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் என்று ஓபிஎஸ் அவர்களை 27ஆம் தேதி அறிவிப்பார் என்று சொன்னாயே, இந்த இரட்டை வேடத்திற்கு பெயர் என்ன? நீங்கள் சொல்றீங்க நான் ஒரு சாதாரண தொண்டன் என்றும் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தேன் என்றும், இந்த துரோகத்திற்கு உங்கள் பதில் என்ன? இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. இன்னும் இதே மாதிரி நீங்க பேசிக்கொண்டே வந்தீங்கன்னாக்கா உங்களை வந்து கிருஷ ணகிரியிலே வந்து உங்க வீடு முற்றுகையிடப்படும். அதுக்கு சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க, சபாநாயகர் பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த பரிசீலனை என்னவா இருக்குன்றது நாங்க திங்கட்கிழமை தெரியும். ஒருங்கிணைப்பாளர் பதவி இன்னும் சொல்ல முடியும். இவரே அங்க வந்து இங்க சாயப்பட்டுல ஜெயிக்கிறதுக்கு முடியல, இவர் பேசுறாரு ஐயாக்கு அங்க சட்டமன்றத்துல இடம் ஃபர்ஸ்ட் இவருக்கு இடம் இருக்காங்க சட்டமன்றத்துல, இவருக்கே இடம் கிடையாது, இவர் பேசுறாரு கோமாளி. எங்க 11 வாட்டி ஐயா தான் அந்த கவசத்தை பேங்க்ல இருந்து எடுத்து திருப்பி இது பண்ணது, அதனால இபிஎஸ்க்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் கலெக்டர் தான் பைனல் டிசிஷன் அத்தாரிட்டி, அது என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த தங்கம் வந்து 11 கிலோன்னு நினைக்கிறேன், அந்த தங்கத்தை திருப்பி கொடுத்தா ஐயா தான் திருப்பி எடுத்து சேர்ப்பாரு. பதவியும் அப்படிதான், பதவி கொடுத்தா ஐயா தான் திருப்பி எடுத்து பதவி, அது மாதிரி ஆகும். யாரு திருப்பி எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எடப்பாடி கிட்ட முதலமைச்சர் பதவி காலில் விழுந்து கொடுத்துட்டு அவங்களே நீங்க சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறாரு, அதனால அவருக்கு போக வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். அவர் அன்பு சார் இருக்கலையா சட்டம் உங்களுக்கே தெரியுதுங்களா? இப்ப நம்ம ஐயா வீட்லயே திருட்டு போச்சுனாக்கா அப்போ பாத்து சட்டம் கொஞ்சம் அவருக்கு ஸ்டாலின் தான் கேட்கணும், சட்டம் அவங்களுக்கு தெரியலை, அது உங்களுக்கே தெரியுது இல்ல. பதிவுல சொல்லிருக்கேன், அது வந்து நம்ம கேட்ட கேள்வி 50 கேள்வி மேல கேட்டாங்க, அது பதில் சொல்லிருக்கேன். இந்த கோர்ட்ல வரப்போ அதோட உண்மை தன்மை நடந்து நான் கோர்ட்ல சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதிமுக
இல்லங்க, இப்ப ஏற்கனவே பிளான் பண்ணிருக்கேன்னாக்கா டி நகர்ல உள்ள தலைவர் நினைவில் அங்க காலையில 8:30 இல்ல 9 மணிக்குள்ள மாலை போட்டு அங்க மரியாதை செலுத்துறதுக்கு அதுக்குண்டான வேலையெல்லாம் ரெடி ஆயிட்டு கல்வெட்டும் திறக்கிறார் அன்னைக்கு. உறுதியா வராங்க அண்ணன் கூட இருக்கிற எம்எல்ஏ எல்லாமே அப்படியே இருக்காங்க. திரு வைத்தியலிங்கன் முதல் கொண்டு நம்ம இவர் மனோஜ் பாண்டி முதல் கொண்டு எல்லாம் அவரோட தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசி ஒரு நாளைக்கு என்ன பேசுறது அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதிமுக வந்து ஓபிஎஸ் அவர்கள் கூட சும்மா பேசுறவங்க கூட தொடர்ச்சியா வந்து கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாங்க. எடப்பாடி மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டேனே அன்னைக்கு மருத என்ன சொன்ன மாதிரி நேற்று நானும் இங்க மீட்டிங்ல சொன்னேன். எடப்பாடிக்கு ஒரு பதவி போட்டுருங்க, யாரு பதவியில பதவி போட்டாலும் உடனே எடுத்துறாரு. எடப்பாடிக்கு ஒரு பதவி போட்டாக்க அவரே எடுத்துப்பாரு அவரு. அதனால அவருக்கும் ஒரு பதவி போடுங்க நானும் கேட்டிருக்கேன், ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன். தவறானதுன்னு சொல்ல முடியாது, அதுல என்ன சொன்னாங்கன்றது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்ப நாஞ்சல் கோலப்பன் தானே இதை பத்தி பேசினாரு. ஆமா, இப்ப என்னன்னாக்கா இங்க இருந்து ஒரு போன ஒரு ஆள் பேர் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு பதவிக்கு பிரச்சனை வந்துருமோன்ற பேர் சொல்லக்கூடாது. இங்க இருந்து கடைசி நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்துட்டு வேலை சேரி மயிலாப்பூருக்கு சேர்ந்த ஒரு ஆள் ஒரு நபர் அவர் இங்க இருந்து தகவல் சொல்றாரு. நம்மளுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, போய் பேசலாமா எல்லாம் சேர்ந்து நம்ம ஓபிஎஸ் அண்ணன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் இருக்காரு எக்ஸ் எம்பியா இருந்தவர், அவங்களும் பேசுறாங்க. அந்த மாவட்ட செயலாளர் பேசுறது தான் என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்ற மாதிரி போட்டுட்டாங்க பதிவை. பட் அதனாலதான் உங்களுக்கு மயிலாப்பூரும் வேலை சேரையும் பெண்டிங்ல வச்சிருக்கோம் மாவட்ட செயலர் போடாம. ஏன்னா அவங்க எந்த எந்த நேரமும் அந்த பதவிக்கு வர்றதுக்கு, அதுக்காக தான் அங்கிருந்து தகவல் சொல்றாங்க நம்மளுக்கு. அந்த தகவலை வச்சுதான் நம்ம போல பண்ண அந்த தகவலை சொல்லியிருக்காரு. எடப்பாடி தரப்பு இல்லைங்க, கட்சி எங்களிடம் இருக்கிறது, நாங்க தான் கட்சி. அதிமுக 1.5 கோடி தொண்டன் ஐயா பக்கம் இருக்கிறனால எங்ககிட்ட தான் அந்த கட்சி இருக்கு. அதனால எடப்பாடி நாங்க தான் நீக்கி வச்சிருக்கோம். எடப்பாடி நீக்கி வச்சிருக்கோம், எல்லாம் கே.பி. முனிசாமி நீக்கி வச்சிருக்கோம், சி.வி. சண்முகத்தை நீக்க ஜெயக்குமார் நீக்கி வச்சிருக்கோம். இவங்க தான் கட்சியில வந்து சேரணும்னா ஐயா ஐயா முன்னில் அவங்க தான் வந்து கட்சியில சேரணும், நாங்க அங்க போக வேண்டிய வேலையே இல்ல. இருக்கு பாஜக இறுதியில வெல்ல போறது யாருன்ற நீங்க பொறுத்துட்டு பாருங்க. அங்க ஓபிஎஸ் தலைமையில தான் ஆட்சி அமைக்கப்படும். இல்லாத அதிமுக அது ஓபிஎஸ் தலைமையில் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் தான் அமையும் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு. இருக்காங்க ஒரு 5 பேர், நான் சொன்னேன் இந்த 5 பேர் கட்சி விட்டு போனாலும் கட்சி உருப்படும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓபிஎஸ் கிட்ட வந்து இணையத்துக்கு கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பாரு ஐயா. இபிஎஸ் இல்லாம நீங்க அவர் மனமாறமா தெரியல. நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து பாக்கணும், பதவிக்காக தொண்டர்கள் அழிக்கிறாரு என்ன, பதவிக்காக யாரெல்லாம் விமுக்த நிர்வாகி அவரு ஆளுங்கட்சியில இருக்கிறப்ப எத்தனை பேர் கட்சியை விட்டு போனாங்க. ராஜ கண்ணப்பன் போனாரு, இப்ப போனாங்க பதவியில பாருங்க செந்தில் பாலா, இவங்கெல்லாம் விட்டு கூடாது. இவங்கெல்லாம் வந்து பலமானவங்க நம்ம கட்சியில. இவங்கெல்லாம் போன ரீசன்ல நீங்க மட்டும்தான் இங்க ஒரு 10 பேர் மட்டும்தான் இங்க செல்வாக்கா இருக்கணும். அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த கட்சி பயிலாவை மாத்தினாங்க பாருங்க. 10 மாவட்ட செயலாளர் தான் முன்மொழியினும், 10 மாவட்ட செயலர் தான் வழிமொழியினும். இது யாருக்கு பொருந்தும்? இந்த கோமாளி எடப்பாடிக்கு தான் பொருந்தும். யார் வேற தொண்டன் சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சர் ஆகலாம்,
பொது செயலர் ஆகலாம்னு வீரவாசன் பேசுறீங்களே, ஏன் அது சாதாரண தொண்டை? இப்போ சாதாரண தொண்டன் இருக்காங்க, இவரை போய் நம்ம ஒரு 10 மாவட்டத்தில் ரகம் பண்ணுவாங்களா? அதுலதான் அடிபட்டு போனது. அது மட்டும் இல்ல, கடைசியா என்னைக்கு இவர் டெல்லிக்கு போனாரோ நம்ம அமித்ஷாஜியை பார்த்து அன்னியோட அவர் கதை முடிஞ்சது. அது அவர் அண்ணாமலைஜிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவரு தான் கூப்பிட்டு போனாரு. அவருக்கே தெரியுது, அவரு தான் கட்சி அணையதுன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் ஓடி அந்த ஐயா காலில் விடுவாரு. நம்ம கூட லேட்டா தான் போவோம். அவர் பதவி இங்க பதவி இல்ல, எம்எல்ஏ இல்ல, அவர் சட்டமன்றம் போக முடியல, தனியா இருந்தா ஒரு மனுஷன் மண்டை குழந்தை. ஏற்கனவே சொன்னேன், மண்டை உள்ள ஒண்ணு இல்ல, மண்டை வெளியும் ஒண்ணு இல்லன்ட்டு. இதுங்க இப்ப வந்து இது வந்து அதிமுக, அதிமுக மாபெரும் ஏற்கனவே புரிஞ்சுங்களா. அம்மாவால 2 முறை முதலமைச்சர் ஆக்கணும். அம்மா இப்ப இவர் ஐயா வந்து இவர் மோடிஜி அவர் சொல்லிதான் நம்ம கேட்கறோம், அப்படி கிடையாது. எங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கு, எங்க ஐயாக்குன்னு சுயமரியாதை இருக்கு. அந்த சுயமரியாதை தான் கட்சி நான் வழி நடத்திட்டு இருக்காரு. அது தொண்டர்களாக இயக்கத்தை தான் நடத்திட்டு வழி நடத்திட்டு இருக்காரு. சார், சுயமரியாதை இருக்குன்னா சுயமரியாதை இருக்குன்னு சொல்லல, ஐயா ஓபிஎஸ் மட்டும் தான் சுயமரியாதை இருக்கு. தனிப்படலாம் போட்டிருக்காங்க, விரைவில் விசாரணை பண்ணி நாங்களே போராட்டம் அறிவிக்க போறாரு ஐயா. அந்த அவரை கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா யார் தவறு செய்தாலும், அம்மாவுக்கு துரோகம் யார் செஞ்சாலும் அவங்க தண்டிக்கப்படணும். அதான் தொண்டர்களோட கோரிக்கை. ஆதாயமான ஒரு விஷயம் நடக்கிறப்பெல்லாம் ஒண்ணு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துப்பேன், இல்ல கொரோனா சொல்லிட்டு போய் கொடுத்தேன். இப்படிதான் வேலை. இந்த செயல்பாடு இல்லாத ஒரு மாவட்ட செயலாளர் அது இந்த இதுல இந்த சாபக்கேடு இந்த குளத்தூருக்கும் இல்லையோ. ஆனா இப்ப பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் நம்ம இங்க ஐயா கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இப்போ திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கோம். தொகுதி பிரச்சனை சம்பந்தமா வந்து அந்த சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கலெக்டர் சந்திச்சு அவங்க கோரிக்கை தெரிவித்தார். முதல்வர் வந்து ஒரு அறிக்கை விட்டார். அறிக்கை விட்ட உடனே முதல் நபரா வந்து தேனி மாவட்ட கலெக்டர் போய் பார்த்து ஓபிஎஸ் அவர்களோட கோரிக்கை சொல்லி. ஆமா, அது செயல் அது ஒரு வாய்ப்பு வருது, அதை போய் செயல்படுத்துறாரு. அவர்தான் திமுக மல்லியத்துல இன்னும் போய் அவங்க கலெக்டர் பாக்கல. ஆனா ஓபிஎஸ் போய் சொன்ன உடனே போய் பாக்க. எப்படிங்க திமுக அவங்க போய் அவங்க கலெக்டர் பாப்பாங்க? அவங்க எல்லா வேலையும் நடக்குது சகஜமா. எங்களுக்கு நடக்கல, நாங்க போய் கலெக்டரை போய் பாக்குறோம்.